ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிஷோர். நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்டிஏ ஆப்பை எப்படி வைஸாக யூஸ் பண்ணணும், என்டிஏ ஆப் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுடைய ஸ்கோரை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு, என்டிஏ ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆப். ஸோ இட் இஸ் அ கவர்மெண்ட் ஆப். எதுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்த கொரோனா டைமில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாம் போக முடியல, அவங்க செல்ஃப் ஸ்டடியில் ப்ரிப்பேர் ஆகிறப்ப அவங்களுக்கு மாக் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஏதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த என்டிஏ ஆப் யூஸ் பண்ணாங்க. அதுதான் இந்த ஆப்போடைய ஹிஸ்ட்ரி. ஸோ என்டிஏ ஆப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்கன்னா, நான் என்டிஏ ஆப் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்டிஏ ஆப் மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பேனியன் ஆப் வேறு எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் போனீங்க அப்படின்னாலும் என்டிஏ ஆப் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப் வராது. ஸோ எப்படி நீங்கள் என்டிஏ ஆப்பை கரெக்டாக யூஸ் பண்ணால் இந்த ஆப் உங்களுக்கு பெஸ்ட்டான யூஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்டிஏ ஆப்பில் மோர் தென் 200 மாக் டெஸ்ட் இருக்குது. ஸோ டெய்லி 1 மாக் டெஸ்ட் எழுதுறீங்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட உங்களால் டெய்லி எக்ஸாம் வர வரைக்கும் எழுதுகிற அளவுக்கு மாக் டெஸ்ட் கண்டென்ட் என்டிஏ ஆப்பில் இருக்குது. ஸோ நம்ம 3 செக்ஷன்ஸாக பார்க்கலாம் இந்த வீடியோவை. ஃபஸ்ட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மூணுத்துக்கும் என்டிஏ ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பயாலஜிக்கு என்டிஏ ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பயாலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீ கொஷின் பேப்பரில் 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க, பட் என்டிஏ ஆப்பில் வெறும் 90 கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பயாலஜிக்கு யூஸ் பண்ணணும்னா, ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய ஃபுல் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பித்த உடனே பயாலஜி மட்டும் எழுதி பாருங்கள். ஒரு 10-20 மார்க் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஃபுல் கொஷின் பேப்பரில் பயாலஜி மட்டும் எழுதி பாருங்கள். பயாலஜியில் உங்களுடைய ஸ்கோர் கம்பல்சரி என்டிஏ டெஸ்ட்டில் 310 மேலே இருந்ததுன்னா உங்களால் ஈஸியாக நீட் எக்ஸாமில் 340 மேலே சர்வசாதாரணமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்டிஏ ஆப்பில் 90 கொஷின்ஸ் இருக்கிற பயாலஜியில் 80 கொஷின்ஸ் வந்து என்சிஆர்டி புக்கிலேருந்து தான் கொடுத்துருப்பாங்க, மிச்ச 10 கொஷின்ஸ் வந்து அவுட் சைட்லேருந்து வந்திருக்கும். அந்த 10 கொஷின்ஸை நீங்கள் படிக்க வேணாம், அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ என்டிஏ ஆப்பில் பயாலஜிக்கு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர்ஸ், பிக்சர்ஸ்க்கு கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன்ஸ், சம்மரி பாக்ஸ், நம்ம நினச்சி பார்க்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் எல்லாம் துருவி துருவி கேட்டிருப்பாங்க. பாக்ஸஸ், சம்மரி பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நூக் அண்ட் கார்னர், அந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் என்சிஆர்டி புக்கிலேருந்து அவங்க கொஷின்ஸ் துருவி துருவி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நினச்சி கூட பார்த்துருந்துருக்க மாட்டோம் என்டிஏ ஆப்பில் இப்படிலாம் என்சிஆர்டி புக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்க முடியுமா அப்படின்னு. ஸோ நீங்கள் என்சிஆர்டி புக்கை தரவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் கம்பல்சரியாக என்டிஏ ஆப்பில் 320 மேலே சர்வசாதாரணமாக வாங்க முடியும். ஸோ இனி ஃபர்ஸ்ட் என்னுடைய நீட் 2020 என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் பார்த்தீங்கன்னா நான் பயாலஜி வந்து அவ்வளோவா ப்ரிப்பேர் வெல் ப்ரிப்பேர் ஆகலை. என்னுடைய என்டிஏ ஆப்பில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 240-250 இப்படியே தான் இருந்தது. நான் வந்து என்னோட இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறனால தான் ஸ்கோர் கம்மியாகுதுன்னு நினச்சேன். பட் என்னோடய நீட் 2021 அட்டம்ப்டில் நான் பயாலஜி நல்லா ஸ்ட்ராங்காக என்சிஆர்டியிலேருந்து ரெடி ஆனோன்னே என்னுடைய ஸ்கோர் அதே டெஸ்ட் மாக் டெஸ்ட் எழுதுகிறப்ப 320+ இருந்தது. ஸோ என்சிஆர்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்சிஆர்டி எவ்வளோ தரவாக ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத என்டிஏ ஆப்பில் இருக்கிற டெஸ்ட்டை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஒரு டிமெரிட் மட்டும் இருக்குது என்டிஏ ஆப்பில், என்னென்னா சில கொஷின் நீங்கள் கரெக்டாக எழுதியிருப்பீங்க, ஆன்சரும் கரெக்ட் ஆன்சர்னு வந்திருக்கும், பட் டோட்டல் மார்க்ஸ் கேல்குலேஷனில் வந்து அந்த கொஷினை கணக்கில் எடுத்திருக்காது. ஸோ நீங்கள் என்டிஏ ஆப்பில் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் தனித்தனியாக பார்த்து ஸ்கோர் கேல்குலேட் பண்ண வேண்டிய ஒரு எசென்ஷியல் இருக்கும். பட் அதில் இருக்கிற கண்டென்ட்டெல்லாம் நம்மளுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த லெவலில் என்சிஆர்டி பயாலஜியில் தரவாக இருக்குங்கிறத கண்டிப்பாக இந்த ஆப் சொல்லும். ஃபிசிக்ஸ்க்கு நம்ம எப்படி என்டிஏ ஆப் யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 45 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் 10-15 கொஷின்ஸ் வெரி டஃப் கொஷின்ஸ் தான் இருக்கும் என்டிஏ ஆப்பில். அது மட்டும் இல்லாமல் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, ஏஏபிஎம்டி 1980s நீட் 2020 வரைக்கும், நீட் 2019 வரைக்கும் உள்ள கொஷின்ஸ், அந்த கொஷின்ஸ் 10-15 கொஷின்ஸ் ஃபார் ஈச் மார்க் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பில். ஸோ 10-15 கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்படியே நம்பர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே டைரெக்டாக வந்திருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நாலேஜ் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸி கொஷின்ஸ், ஒரு 20 கொஷின்ஸ் ஈஸியான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னுடைய நீட் 2020 அட்டம்ப்டில் நான் எழுத
எழுதுகிறப்ப என்டிஏ ஆப்பில் என்னுடைய ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 60 or 50 ஃபிசிக்ஸில், இவ்வளோ தான் உங்களுக்கு ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், 50 or 60 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நீட் 2020 அட்டம்ப்டில் நான் அந்த ஆலன் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்சிஆர்டி எக்ஸாம்பிள் எக்ஸசைசஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சோன்னே என்னுடைய ஸ்கோர் ஆல்வேஸ் 120+ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்டிஏ ஆப்பில் 120+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுதுன்னா நீங்கள் ஃபிசிக்ஸில் கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும். ஸோ மினிமம் 100+ ஆல்வேஸ் நீங்கள் என்டிஏ ஆப்பில் ஸ்கோர் பண்ணணும். ஸோ நான் சீக்கிரம் நம்ம டெலகிராம் சேனல் ஆரம்பித்த உடனே ஆலன் இன்ஸ்டியூட்டுடைய வீடியோஸை ஆலன் இன்ஸ்டியூட்டுடைய மாடியூல்ஸ் எல்லாம் நான் போடுறேன். 11th ஸ்டாண்டர்டுக்கு ஆலன் இன்ஸ்டியூட் மாதிரி ஒரு பெஸ்ட் மாடியூல்ஸ் இருக்கவே முடியாது. பிகாஸ் ஒவ்வொரு நியூமெரிக்கல் டைப்பும் எக்ஸாம்பிள் சம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு மோஸ்ட்லி எல்லா நியூமெரிக்கல் டைப்ஸும் கவர் ஆயிரும். சீக்கிரம் நான் போட்டுடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா என்னுடைய ஆலன் இன்ஸ்டியூட் மாடியூல்ஸ்லாம் எங்கள் வீட்டு என்னுடைய சிஸ்டமில் தான் இருக்குது. பட் சிஸ்டம் இப்போ ரிப்பேராக இருக்குது. ஸோ 2 days ரெடி பண்ணுற கால் வந்துடுறாங்க. ஸோ ரெடி ஆனோடனே அதனால தான் எனக்கு இப்போ ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு நான் அதை போட்டுடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் டெய்லி 10 to 15 கொஷின்ஸ் நம்ம டெலகிராம் சேனல் லிங்கில் போட்டுட்டு அதுக்கான சொல்யூஷன்ஸே நான் அந்த டெலகிராம் சேனலே போடலான் இருக்கேன். ஸோ சீக்கிரம் அந்த கம்ப்யூட்டர் சரி பண்ணோன்னா நான் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பேன். அதனால தான் டிலே ஆகிட்டே இருக்குது. ஆல்வின் அப்படிங்கிறவங்களாம் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஒன்ஸ் சிஸ்டம் ரெடியான உடனே கண்டிப்பாக நான் வந்து போட்டுடுறேன். நம்ம டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் வந்து எல்லா மாடியூல்ஸும் போட்டுடுறேன். ஸோ வித்தின் 3 days கண்டிப்பாக நான் டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு என்டிஏ ஆப் எப்படி யூஸ் பண்ணலான்னா அட்டர் வேஸ்ட். என்டிஏ ஆப் உண்மையை சொல்ல போனால் கெமிஸ்ட்ரிக்கு என்டிஏ ஆப் வந்து சுத்த வேஸ்ட்டான ஆப் தான். அதுதான் ஃப்ராங்கான ட்ரூத். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா என்சிஆர்டிலேருந்து கொஷின் சுத்தமாக வந்திருக்கவே வந்திருக்காது. அதிகபட்சம் ஒரு 10 கொஷின் வந்திருக்கும் 45. அதுக்கு மேலே ஒரு மேக்ஸிமம் 15 to 20 கொஷின்ஸ் தான். அதுக்கு மேலே ரொம்ப மோசமாக கேட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்டிஏ ஆப்பில் என்னுடைய கெமிஸ்ட்ரி ஸ்கோர் பார்த்திங்கன்னா NEET 2020 NEET 2021 ரெண்டு தடவையுமே என்னோடய கெமிஸ்ட்ரி ஸ்கோர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதுவரைக்கும் நான் வாங்கின கெமிஸ்ட்ரி ஸ்கோர் 100, மினிமம் 70. ஸோ 70 100 என்னோடய ஸ்கோர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ என்டிஏ ஆப் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் அவுட் ஆஃப் 720 உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் அபவ் 480 or 500+ இருக்கணும். ஸோ 500+ ஸ்கோர் தொடர்ந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டு என்டிஏ எழுதுகிற எல்லா டெஸ்ட்லேயும் வாங்கிட்டே வந்தீங்கன்னா கம்பல்சரியாக நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன், உங்களால் ஃபைனல் எக்ஸாமில் சர்வசாதாரணமாக 600+ வாங்க முடியும். ஸோ 600+ நீங்கள் வாங்கிறதுக்கு என்டிஏ ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பயாலஜியில் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்டிஏ ஆப் மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப் கிடையவே கிடையாது. பிகாஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர்ஸ் அண்ட் சமரி பாக்ஸ் எடுத்து அவங்க துருவி துருவி கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க என்டிஏ ஆப்பில். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்களே நினச்சி இதெல்லாம் இல்லவே இல்லை அப்படி தான் நானும் நினச்சேன். இந்த கொஷின்ஸ் எல்லாம் என்சிஆர்டி புக்கில் இல்லவே இல்லை, இது எப்படி இது கேட்குறாங்க அப்படின்னு. பட் ஒன்ஸ் நான் என்சிஆர்டி மார்க்கிங் சீரீஸ் கரிமா கோயல் மேமோட சீரீஸ் பார்த்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்னால் ஈஸியாக என்னுடைய ஸ்கோர் 320 மேலே இருந்தது. அப்போ தான் என்னால் அனலைஸ் பண்ண முடிஞ்சது, ஓ என்டிஏ ஆப்லேருந்து கொஷின்ஸ் எல்லாம் டேரெக்டாக வந்திருக்கு, சரி என்சிஆர்டி புக்லேருந்து டேரெக்டாக வந்திருக்குன்னு. நிறையா பேர் சொன்னீங்க என்சிஆர்டி மார்க்கிங் சீரீஸ் பை கரிமா கோயல் மேம் ஹிந்தியில் இருக்குன்னு. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு மார்க்கிங் சீரீஸ் கரிமா கோயல் மேமோடது மட்டும்தான் ஹிந்தியில் இருக்கிறது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சேட்லி ஒரு சேனல் கூட என்சிஆர்டி மார்க்கிங் சீரீஸில். ஸோ கரிமா கோயல் மேம், வாணி சூத், அதுக்கப்புறம் ஆனந்த், டாக்டர் ஆனந்த்மணி அப்படின்னு 3 பேர் என்சிஆர்டி மார்க்கிங் சீரீஸ் போட்டிருக்காங்க. 3 பேர்த்தோடதும் நல்லாயிருக்கு. பட் கரிமா கோயல் மேமோட என்சிஆர்டி மார்க்கிங் சீரீஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது எல்லாத்தையும் விட. ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸ் அதுதான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஹிந்தியில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் பயாலஜிக்கு தயவு செஞ்சு ஒரு லெசனை 3 to 4 times படித்து முடிச்சக்கப்புறம் எந்த 60 to 70% ஆஃப் த பாயிண்ட்ஸ் ரிமெம்பரன்ஸில் இருக்கும். மிச்ச ஃபர்கெட் ஆகிற 30 to 20% ஆன பாயிண்ட்ஸ் தான் ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ். அந்த ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸை தயவு செஞ்சு ஒரு நோட் போட்டு எழுதுங்க. அந்த ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் என்னோட ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் நிறையா பேர் கேட்குறீங்க. பட் உங்களோட ஃபர்கெட்டபிள் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும், என்னோட நான் மறந்து போன பாயிண்ட்ல உங்களுக்கு மறந்து போகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி என்டிஏ ஆப் யூஸ் பண்ணுங்கள். என்டிஏ ஆப்பில் இருக்க ஒரே டிமெரிட் என்னென்னா கொஷின் நமக்கான மார்க்கை கரெக்டாக கேல்குலேட் பண்ணாது. நீங்கள் கொஷின் வைஸ் இண்டிவிஜுவல் கொஷின்ஸாக பார்த்து கேல்குலேட் பண்ணணும். ப்ளஸ் சொல்யூஷன்ஸும் அந்த ஆப்லேயே கொடுக்குறாங்க. ஸோ என்டிஏ ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவே என்டிஏ ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நேற்று பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 720 மார்னிங் இருந்தது. இன்றைக்கு காலையில் நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 1070 வந்திருக்கு. ஸோ ஒரே நாளில் 350 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.